தலைமை கழகத்தில் பொறுப்பாளராக செயலாளர்களில் ஒருவராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் தூச்சி எஸ் முருகன் திருமதி மீனாட்சி முருகன் ஆகியோருடைய அருமை புதல்வி அருணா என்கிற சிஇக்கும் மதுரை கோரிப்பாளையம் பகுதியைச் சார்ந்த முருகேசன் திருமதி மாலதி ஆகியோருடைய புதல்வர் மணமகன் அசோக் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு மனவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மணமக்களை வாழ்த்தக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய பூச்சி முருகனும் அவருடைய குடும்பத்தாருக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த திருமணம் ஒரு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டிருக்கிறது என்ன கட்டுப்பாடு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் கொரோனா என்கிற ஒரு தொற்று நோய் இன்றைக்கு நாடு முழுவதும் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் எந்த விதிமுறைகளை அதற்காக வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தி இருக்கிறோமோ வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோமோ அந்த கட்டுப்பாட்டுக்குள் நடக்கக்கூடிய திருமணம் இது திருமணம் இது கொரோனா காலமாக இல்லாமல் இருந்திருந்தால் இங்கு மட்டுமல்ல அண்ணா அறிவாலயத்தை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இடமே இல்லை என்ற நிலை நிச்சயம் உருவாகியிருக்கும் ஆகவே அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பூச்சி முருகன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதற்காக நான் நன்றி சொல்லவும் விரும்புகிறேன் தான் வந்திருக்கக்கூடிய அனைவரும் உரையாற்றிடாமல் அடையாளத்திற்கு நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய பொருளாளர் அதே நான் அதுவும் சுருக்கமாக வாழ்த்துவிட்டு இந்த விழாவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் பூச்சி முருகன் அவர்களை பற்றி நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் பூச்சி முருகனுடைய தந்தையார் மறைந்த திரு சிவசூரியன் அவர்கள் அவர் தலைவர் கலைஞர்களிடத்தில் எந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்தார் அவருடைய திருமணத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய கலைஞர்கள் முன்னிலை ஏற்ற அந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தியிருக்கிறார்கள் சிவசூரியன் திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் கட்சியினுடைய பிரச்சார நாடகத்தில் நடித்திருந்துக்கூடியவர் எனக்கு என்ன அதில் சம்பந்தம் என்று கேட்டால் நானே அறிவாளி என்ற ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவரே வேடமேற்று அந்த நாடகத்தில் நடித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தலைவர் நடிக்காமல் அதற்கு பதில பல நடிகர்களை இல்லாமல் இணைத்து நடிக்க வைத்திருக்கிறார்கள் அதில் சிவசூரியன் அவர்கள் ஒரு முக்கிய பாத்திரம் ஏற்று நடித்தவர் அந்த நாடகம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருந்தது விடைகளை அதில் நாரதர் வேடமேற்ற சி வி ராஜகோபால் காஞ்சிபுரம் பகுதியை சார்ந்த அண்ணாவனுடைய நெருங்கிய நண்பராக இருந்த சி வி ராஜகோபால் அவர்தான் அதில் நாரதர் வேடம் என்று நடித்திருக்கிறார் அவருக்கு உடனே பாதிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நாடகத்தில் நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது அப்பொழுது அதற்கு பதில் யாரை நடிக்க வைத்தார்கள் என்று சொன்னால் என்னை தான் அதில் நடிக்க வைத்தார்கள் நான் தான் அந்த நாரதர் வேடம் என்று நடித்தேன் எனக்கு தெரிவதற்கு முன்பு அவருடைய நடித்த அந்த நாடகத்தில் நானும் அவரோடு இணைந்து என்பது எனக்கு உள்ளபடிய பெருமையாக இருக்கிறது நம்முடைய அண்ணன் துறைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் அறிவாலயத்திற்கு நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் பொருளாளர் மற்றும் கழக முன்னோடிகள் எல்லாம் வருகிற நேரத்தில் தவறாமல் எங்களை வரவேற்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது பூச்சி முருகன் தான் என்பதை அழுத்தமாக குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் அவரே சொன்னார் நம்முடைய பொதுச் செயலாளர் குறிப்பிட்டு சொன்னார் வரக்கூடியவர்களை எல்லாம் விசாரித்து எதற்காக வந்திருக்கிறார்கள் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறார்கள் கட்சி பிரச்சனையா அரசு பிரச்சனையா அவருடைய சொந்த பிரச்சனையா அல்லது அந்த வட்டாரத்து பிரச்சனையா என்பதை எல்லாம் கேட்டு தெரிந்து முன்கூட்டியே அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதற்காக வந்திருக்கிறாங்கன்னா அப்படின்னு நினைத்து சொல்லி ஒவ்வொரு முறையாக உள்ளே அனுப்பி அந்த பணியை மிக சிறப்போடு நம்முடைய துறைமுகம் காஜாவுடைய துணையோடு நம்முடைய பூச்சி முருகன்பர்கள் ஆற்றக்கூடிய பணி பாராட்டுக்குரிய ஒன்று நம்முடைய அன்புக்குரிய பீட்டர் ரப்பன்ஸ் அவர்கள் பேசுகிற போது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் குறிப்பிட்டு சொல்லி ஒப்பிட்டு சொல்லி முதல் முதலமைச்சராக நம்பர் ஒன் முதலமைச்சராக இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொன்னார் என்னை பொறுத்தவரை நம்பர் ஒன் முதலமைச்சர் என்பதை விட நம்பர் தமிழ்நாடு தான் என்று சொல்லக்கூடிய நிலை வர வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் நீங்களும் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய பூச்சி முருகனை முதலில் மணமக்களை வாழ்த்துவதற்கு முழு பூச்சி முருகனை முதலில் வாழ்த்த வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டு வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய பூச்சி முருகனுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இன்றைக்கு அவருடைய அருமை மகள் கலைமாமணி அலை கலைமாமணி அவர்கள் விரைவில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு வர இருக்கிறது ஐஏஎஸ் ஆக ஒரு தேர்வு வர இருக்கிறார் ஐஏஎஸ் ஆக வருகிற போது நம்முடைய ஆட்சியிலேயே ஒரு பொறுப்பேற்று பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பும் அவருக்கு வரவிருக்கிறது அதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீர்திருத்த திருமணமாக சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணமாக தன்மானத்தோடு நடைபெறக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடைபெறியிருக்கிறது கொஞ்சம் பாருங்க பாருங்கள் அறுபத்தேழுக்கு முன்பு இது மாதிரி சீர்திருத்த திருமணம் நாட்டிலே நடந்தால் அந்த திருமணம் திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை பெற்றிடவில்லை ஆனால் அறுபத்தேழு முதன் முதலில் அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்று சட்டமன்றத்திற்குள்ளே அண்ணா முதலமைச்சராக நுழைந்து முதல் தீர்மானமாக சீர்திருத்த திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை நம்முடைய அவர்கள் பெற்றுத் தந்தார்கள் ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த திருமணம் சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்ற அங்கீகாரத்தோடு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த திருமணத்திலே நாம் எல்லாம் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னொரு வேண்டுகோளையும் நான் அந்த திருமணம் எடுத்து வைக்க விரும்புகிறேன் அது என்ன அந்த வேண்டுகோள் என்று கேட்டால் நம்முடைய முருகன்பர்கள் பெயருக்கு முன்னால் பூச்சி என்று ஒரு அடமொழி ஒட்டி கொண்டிருக்கிறது பூச்சின்னா பூச்சி மாதிரி இருப்பார் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் விஷப்பூச்சிகளை கொடுமையான பூச்சிகளை அக்கிரமமான பூச்சிகளை ஒழிக்கிற அந்த நிலையிலிருந்து நம்முடைய பூச்சி முருகனவர்கள் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் எப்போ பார்த்தாலும் பூச்சி முருகனை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிரித்த முகத்தோடு இவராக இப்படி பணியாற்றுகிறார் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவனுடைய பூச்சி முருகன் அவர்கள் ஆக அவருடைய பெயரை நாம் இன்றைக்கு பூச்சி முருகன் என்று சொல்கிறோம் சிலவர் பூச்சியை கூப்பிடுறாங்க நான் பெரும்பாலும் பூச்சின்னு கூப்பிடறது முருகன் முருகன் தான் கூப்பிடுவேன் ஏன்னா முருகன் மீது நமக்கு அன்பு உண்டு பாசம் உண்டு துரைமுருகனை சரி உங்களுக்கு ஆக அந்த பெயரை பெற்று இருக்கக்கூடிய பூச்சி முருகன் இல்லத்தில் நடக்கக்கூடிய இந்த மன மக்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் என்று கேட்டால் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்கிற வேண்டுகோள் உங்களுக்கு கூட சந்தேகம் வரலாம் ஓம் பெயர் என்ன தமிழ் பெயரா அப்படி என்ன பார்த்து நீங்க கேட்கலாம் அது ஒரு காரண பெயர் அதற்கு நான் பல இடங்களில் விளக்கமாக சொல்லி இருக்கேன் அதுவும் பல பத்திரிகைகளில் பல செய்திகளில் உங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க தலைவர் கலைஞர்களை பொறுத்த வரையில் எங்களுடைய குடும்பத்தில் அது அண்ணனாக இருந்தாலும் தங்கைகளாக இருந்தாலும் எல்லா பேருக்கும் தமிழ் பெயர்கள் தான் என் பேர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் அது ஒரு காரண பெயர் கம்யூனிசன் கொள்கையின் மீது தலைவர் கலைஞர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு அதனால் தான் அவர் இறந்த நேரத்தில் நான் பிறந்த காரணத்தால் அவருடைய நினைவாக அந்த பெயர் எனக்கு சூட்டினார்கள் அந்த பெயரை சூட்டுவதற்கு முன்பு தலைவர் அவர்கள் எனக்கு என்ன பெயர் சூட்ட வேண்டும் நினைத்திருந்தார் என்று சொன்னால் ஐயா துறை என்றுதான் சூட்ட நினைத்தார்கள் ஐயானா யாருக்கு தெரியும் அந்த பெரியார் துறைன்னா அண்ணாவுடைய பெயருக்கு பின்னால் வரக்கூடிய அண்ணாதுரை அந்த துறை அதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று கருதி இருந்தார்கள் ஆனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இறந்தப்போ கடற்கரையில் இளைஞர் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது அப்போது ஒரு துண்டு சீட்டு கலைஞரிடத்தில் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள் அந்த துண்டு சீட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான் மகன் பிறந்திருக்கிறான்னு செய்தி அதை படிச்சு பார்த்த தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கேயே பெயர் சூட்டினார்கள் எனக்கு ஒரு மகன் அந்த மகனுக்கு ஸ்டாலின் என்று நான் பெயர் சூட்டுகிறேன் என்னுடைய அண்ணன்கள் மூக்காமத்துவாக இருந்தாலும் அழகிரியாக இருந்தாலும் தம்பி தமிழரசாக இருந்தாலும் தங்கைகள் கனிமொழியாக இருந்தாலும் செல்வியாக இருந்தாலும் எல்லாம் தமிழ் பெயர்கள் தான் அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர்கள் அந்த பெயரை வச்சது காரணம் என்னுடைய தாத்தா த தலைவருடைய தந்தை முத்துவேல் அவருடைய நினைவாக வைக்கப்பட்ட பெயர் அதேபோல் அழகிரி தட்டுக்கோட்டை அழகிரி சாமி அவர்கள் பார்த்தது தான் நான் பேச்சாளராக ஆனேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நினைவாகத்தான் அழகிரி என்று பெயர் சூட்டினார்கள் என்னுடைய பெயரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தலைவர் கலைஞர்களுக்கு தம்பிக்கு தமிழ் என்று பெயர் சூட்டினார்கள் இதெல்லாம் வரலாறு ஆக இதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு மணமகளாக வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ் பேரலை சூட்ட வேண்டும் அப்படிப்பட்ட தமிழை வளர்க்கின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று புரட்சிக்கவிஞர் பாவியந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக வாழுங்கள் 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 என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்